கடல், வானம், ரயில், மயில், மழை, மலை என்று எப்போதும் பார்க்கிற வகையில், பார்த்து கொண்டே வியக்கிற வகையில் இருக்கும் பட்டியலில் முக்கியமான இடம் யானைக்கு உண்டு. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரையும் ஈர்க்கும், விழிகள் விரிய வியக்கச் செய்யும் யானை. யானை எப்போதுமே நமக்கு தோழன்தான். சர்க்கஸில் சாகசம் செய்யும் யானைகள் ஒரு குழந்தையைப் போல குதூகலித்து குஷிப்படுத்தும் நம்மை. விநாயகரின் உருவம் என்று போற்றப்படுகிற யானையை ஆலயங்கள் பலவற்றிலும் பார்க்கலாம். தும்பிக்கை தூக்கி யானை தருகிற ஆசீர்வாதம் மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. மிருகங்களில் யானை மட்டுமே குழந்தையைப் போல் பார்க்கப்படுகிறது. அதேபோல அங்குசத்துக்கு கட்டுப்படுகிற யானைகளுக்குத்தான் மதம் பிடித்து பேயாட்டம் போடுகிறது. யானை பசிக்கு சோளப்பொரியா என்று மனித வாழ்வில் யானையையும் பசியையும் சோளப்பொரியையும் உதாரணமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். யானையின் உணவு என்ன, கவலம் கவலமாக கொடுக்கப்படுகிறவை எவையவை என்பதை கேட்பதும் பார்ப்பதுமே நமக்கு மலைப்பையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியவை. சென்னை தாம்பரத்தை அடுத்த வண்டலூர் மிருகக்காட்சி சாலையில் இருக்கிற யானைகள் பராமரிப்பு குறித்து விலங்குகள் நல மருத்துவர் இதோ விளக்குகிறார். அறிஞரண்ணா உயிர் பூங்காவில் பார்த்தீங்கன்னா இரண்டு யானைகள் இருக்கு. பிரகிருதி ரோகிணின்னு பெயரிடப்பட்ட இரண்டு யானைகள். இரண்டு யானைகளுமே வந்து தன் தாய் யானைகளால் கைவிடப்பட்ட இறந்த தாய் யானைக்கு சொந்தமான குட்டிகள். பிரகிருதி 2 மாத குட்டியாக வந்து இங்கேருந்து வளர்ந்தது. ரோகிணி வந்து 4 வயசு குட்டியாக இங்கே வந்தது. எலிஃபண்ட் கேம்பில் இருந்து அது வந்து முதுமலை அப்புறம் டாப் ஸ்லூப் யானை முகாம்லேருந்து இங்கே கொண்டு வரப்பட்ட யானைகள். இங்கே யானைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எலிஃபண்ட் கேர் சென்டராக இங்கே ஆக்ட் பண்ணுறோம். குட்டிகள் வந்து இங்கே வளர்ந்து ஒரு பருவநிலை அடைந்த போது நாம் வந்து திரும்ப யானை முகாமுக்கு அனுப்பிச்சிடுவோம் யானைகளை. அந்த குட்டி பருவ காலத்தில் அதாவது அதோட அந்த சின்ன குழந்தை பருவ காலத்தில் பார்த்திங்கன்னா பால் கொடுக்க வேண்டிய சூழல். அது வந்து நம்ம பொதுவாக நம்ம ஒரு மாட்டுப்பால் அது மாதிரி கொடுத்து வளர்க்குறது மாதிரி கிடையாது. யானை வளர்க்குறது யானை வளர்ப்பில் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அந்த ப்ரோட்டோகால்ஸ் படி தான் அது வளர்க்க முடியும். ஸோ அப்படி வளர்ந்து இப்போ ரொம்ப நல்ல நிலையில் 2 குட்டிகளுமே சிறப்பான நிலையில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம அடர்த்தி உணவு தரோம், கான்சன்ட்ரேட் ஃபீட்ஸு, அப்புறம் க்ரீன் கிராஸ் தரோம், பசும்புல், கரும்பு, பழ வகைகள் இதெல்லாமே தரோம் இங்கே உணவாக. இதெல்லாம் வந்து குட்டிகள் வந்து சுதந்திரமாக நடமாடுறதுக்கு ரொம்ப பெரிய என்க்ளோஷர். ஒரு 20 ஹெக்டேர் பரப்பளவு கூடிய ஒரு பெரிய என்க்ளோஷர் இங்கே இருக்குது. இந்தியாவிலே வந்து ஒரு யானைக்கு யானைக்கான என்க்ளோஷரில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய இடம் அது நம்ம ஜூவில் இருக்க இந்த இடம். இது இல்லாமல் வந்து நம்ம டெய்லி வாக்கிங் அனிமல் எக்ஸசைஸ் கொடுத்தாங்க. ஏன்னா யானைகள் வந்து ரொம்ப ரொம்ப தூரம் தொலைதூரம் நடக்கக்கூடிய ஒரு விலங்கு. ஒரே இடத்துல நம்ம வச்சுருக்கிறது நல்லா இருக்காது. அதனால் வந்து எக்ஸசைஸ் தரும். டெய்லியும் வந்து காலையிலையும் மாலையிலையும் வந்து யானைகள் வந்து பாகர்கள் நம்ம மாவுச்சி மூலமாக வந்து வாக்கிங் கொண்டு போவாங்க. நடைப்பயிற்சி நடப்படுது. இது இல்லாமல் வந்து தினமும் உணவுக்கு முன் யானைகள் குளிப்பாட்டப்படும். குளிப்பாட்டப்பட்டு யானைக்கு வந்து உணவு வழங்கப்படும். தமிழ் சினிமாவில் பழிவாங்கும் குணத்துடன்
பழிவாங்க துடிக்கிற ஹீரோவுக்கு உறுதுணையாகவும் யானைகள் இருப்பதை பல படங்களில் பார்த்திருக்கிறோம். உண்மையில் யானைகளுக்கு ஞாபக சக்தி உண்டா? யானைகள் பழிவாங்கும் வன்மம் கொண்டதுதானா? இவற்றையும் விவரிக்கிறார் விலங்குகள் நல மருத்துவர். நம்ம சமுதாயத்தில் வந்து ஒரு பெரிய தவறான ஒரு கருத்து நிலவி வரும். அதாவது யானைக்கு வந்து பழிவாங்கும், எத்தனை வருஷம் ஞாபகம் வச்சுருக்கோம், ஞாபகம் வச்சு திரும்ப வந்து பழிவாங்கும், அது மாதிரிலாம் அது வந்து ஒரு மிஸ்னம். அதெல்லாம் வந்து அது மாதிரி ஒரு கருத்து வந்து தவறான கருத்து. அது யானை வந்து அந்த பழிவாங்கிற குணம்லாம் எதுவும் கிடையாது. யானைக்கு வந்து ஆனால் அந்த ஞாபக தன்மைகள் இருக்கும். யானை வந்து ஞாபகம் வச்சுக்கும், ஏன்னா ரொம்ப நெடி தூரம் நடக்கக்கூடிய விலங்கு வந்து யானை. யானைகள் தான் வந்து காடுகளை உருவாக்கக்கூடிய ஒரு விலங்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது போகிற வர வழித்தடங்கள், ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போச்சுன்னா திரும்ப அந்த இடத்துக்கு திரும்ப வரும். ஸோ இதுக்கான ஞாபக சக்தி வந்து உண்டு. ஆனால் அதுவே வந்து திரும்ப ஞாபகம் வச்சு இன்னும் பழி வாங்கும் அது மாதிரியான கருத்துலாம் வந்து ரொம்ப முரண்பாடான கருத்துக்கள். அது மாதிரி ஒன்றும் நடக்காது ஆக்சுவலாக. யானையில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வகையான யானைகள் இருக்குது. ஒன்று வந்து ஆப்பிரிக்க யானை, இன்னொன்று ஆசிய யானை. ஆப்பிரிக்க யானையில் பார்த்திங்கன்னா ஆண் யானை பெண் யானை ரெண்டுக்குமே வந்து அந்த தந்தம் இருக்கும். அதே வந்து ஆசிய யானைக்கு பார்த்திங்கன்னா ஆண் யானைக்கு மட்டும்தான் வந்து ரொம்ப பெரிய தந்தமாக வரும், பெண் யானைக்கு வந்து சின்ன தந்தமாக வாய்க்குள்ளேயே இருக்கும். அது தந்தம்ன்றது வேறு எதுவும் இல்லை, தந்தம் வந்து நம்மளோட அறுவை பல் மாதிரி யானையோட அறுவை பல் தான் வந்து ஒரு தந்தமாக இருக்கும். டஸ்க்கு வந்து ஒரு மாடிஃபைடு ஒரு டீத்து தான் அது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆசிய யானைகள், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய யானைகள்லாம் ஆசிய யானைகள், ஏஷியாட்டிக் எலிஃபன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஆண் யானைக்கு வந்து அந்த கொம்பு இருக்கக்கூடிய தந்தம் இருக்கும். நமக்கு வந்து ஆண் யானைகளுக்கு மட்டும் அந்த மஸ்துன்னு சொல்லக்கூடிய மதம் பிடிக்கிறது வரும். மதம் பிடிக்கிறது வந்து ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு. அது பருவமடைந்த அனைத்து எல்லா ஆண் யானைக்குமே வந்து அந்த மதம் பிடிக்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஒரு ஒரு வருஷமும் வந்து அந்த பீரியடில் வரும். அந்த மதம் பிடிக்கிற அந்த பீரியட்னு பார்த்திங்கன்னா அது ஒரு 40 ஒரு 90 வரைக்கும் ஒரு பீரியட். அது அதாவது மஸ்து, ப்ரீ மஸ்து, மஸ்து, போஸ்ட் மஸ்துன்னு சொல்லுவோம். அது அந்த டைமில் பார்த்திங்கன்னா யானை வந்து ரொம்ப இரிட்டபிள் மூடில் இருக்கும். இது வந்து செக்ஷுவல் அரோசல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த பீரியடில். அதாவது இது இனச்சேர்க்கை காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சூழல். அது நம்ம கோயிலில் வளர்க்கக்கூடிய யானைகள் இல்லை மற்ற கேம்பில் இருக்கக்கூடிய யானைகள் வந்து இந்த டைமில் வந்து ரொம்ப இரிட்டபிள் மூடில் இருக்கும். அந்த மதம் பிடிச்ச டைமில், மதம் யானை மதத்தில் இருக்க டைமில் வந்து நம்ம கிட்டே போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம கிட்டே போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த குறிப்பிட்ட பாகன் தவிர வேறு யாரும் கிட்டே போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மதம் பிடிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா யானைக்கு வந்து அந்த காதுக்கு கண்ணுக்கு நடுவில் இருந்து ஒரு டெம்பரல் கிளான்னு சொல்லுவோம், அங்கே செக்ரீஷன்ஸ் வரும். அது வீங்கி அங்கே உள்ளேருந்து ஒரு நீர் மாதிரியான ஒரு செக்ரீஷன் வரும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் யானை வந்து மதத்தில் இருக்குன்னு. அந்த மதத்தில் இருக்கிற டைமில் வந்து நம்ம யானை கிட்டே போனோன்னா ரொம்ப இரிட்டபிள் மூடில் இருக்கும். நிறையா இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இங்கே சவுத் இந்தியாவில், நார்த் இந்தியாவில் எல்லாத்தையுமே. யானை வந்து ஆண் யானை வந்து எல்லாரையும் பாகனையே வந்து அடித்து சாவடிக்கிறது. அதில் என்ன பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து யானை மதத்தில் இருக்கிற டைமாக இருக்கும். அந்த டைமில் வந்து யானையை வந்து ரொம்ப அமைதியாக, அது டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாத ஒரு இடத்துல வச்சுருந்தா ரொம்ப சேஃபாக இருக்கும், எல்லாருக்குமே சேஃப். அது குழந்தைகளை குழந்தைகளாக இருக்கச் செய்வது நம்முடைய கடமை. யானைகள் விஷயத்திலும் அப்படித்தான்.